அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹாஜிராஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பேச்சுலர் ஸ்டைல் சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் பட்டை கிராம்பு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலெலாம் பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிசாலாம் நறுக்க தேவையில்லை, கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கிக்கோங்க. ஏன்னா பேச்சுலர்ஸ்க்கெலாம் சின்ன சின்னதாக நறுக்க தெரியாது, அவங்க ஏனோ தானோ தான் நறுக்குவாங்க, அது மாதிரி நம்மளும் நறுக்கிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சியும் இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பேக்கெட்டில் வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கி போடாமல் பேச்சுலர்ஸ் கொஞ்சம் இது மாதிரி இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அதனால் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு தக்காளி போல் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளோட தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். இது மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஒவ்வொரு மசாலா தூளாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் போல் பெப்பர், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். இது கூட நம்ம கடையில் விற்கிற ஏதாவது பிராண்ட் சிக்கன் கறி மசாலா வந்து ஒரு 50 கிராம் போல் சேர்த்துக்கோங்க. முக்கால் கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் நீங்கள் 50 கிராம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நம்ம மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு எதுவும் வறுக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். பேச்சுலர்ஸ் எப்படி வைப்பாங்களோ அது மாதிரியே சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு. இது பேச்சுலர்ஸ் மட்டும்தான் வைக்கணும்லாம் இல்லை, நம்மளும் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும் ஒரு 20 நிமிஷம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா கம்ம கம்மன்னு இருக்குது. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. நம்மளோட சிக்கன் குழம்பு ரொம்பவே குவிக்காக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நான் கூட இதை ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணேன், எனக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சாதம், இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.